இந்திய அணிக்கு இப்போ தான் இருக்கிறதுலே ஒரு தரமான சேலஞ்ச் வந்துருக்குது. இது வந்து வெற்றி தோல்வியை குறித்த சேலஞ்சே கிடையாது, இது வந்து ஸ்குவாட்லேயே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஓடிஐயில் வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கான இந்திய அணியுடைய ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் வந்துட்டு ஓடிஐ ஸ்குவாடை தாண்டி பிளேயிங் லெவனில் யார் வர போகிறாங்கிறதுல மிகப்பெரிய சிக்கல்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இதுதான்டா பெரிய தலைவலி, வாடா 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 அப்படின்னு சொல்லி செலெக்ஷன் கமிட்டி அவங்க தலைவலியை முடிச்சு அனுப்பிட்டு இருந்தாலுமே கூட, இந்த பக்கம் நம்ம இப்போ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, அதாவது நம்மளுடைய ராகுல் டிராவிட் அண்ட் கேப்டன் ஆகிய ரோஹித் சர்மாக்கான தலைவலி, இது என்ன நடக்க போகுதுங்கிறதான் பார்க்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் மீடியா ப்ரீஸ் ஹை ஃப்ரம் பாலா. என்ன மாதிரி ஒரு தலைவலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அருவா ஜட்டு அவர்கள் ஸ்குவாடில் இருப்பாரா, இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அருவா ஜட்டுக்கு வந்துட்டு நம்பர் 7 ஸ்பாட்டு சூப்பரான ஸ்பாட்டுங்க, யாருமே ஆடுவாருங்க, அப்போ தான் பண்ணுவாருங்க, ஆஷ்டமான ஒரு பேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அக்சர் பட்டேல் இத்தனால இருந்தார்ல அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது. அக்சர் பட்டேல் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் வந்துட்டு திரும்ப வைக்கலாமா அப்படின்னா, அப்போ அருவா ஜட் இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தார்ல, அவரை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன் ரெண்டு பேர் வச்சுட்டா முடிஞ்சு போச்சுங்க, இந்த ஆடினாங்களே இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு பேரும் தானே உள்ளே இருந்தாங்க, அதே மாதிரி போய் ரெண்டு பேர் வச்சு விட்டுருவோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஓடியில் அது முடியுமான்றதான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா சிக்காகோ சக்திவேல் அன்புடன் வைக்கப்படும் நம்ம யுஸ்வேந்திர சஹால் அவர்கள் கண்டிப்பாக டீமில் இருப்பாப்பில், அவர் இல்லைனா குல்தீப் யாதவ் கண்டிப்பாக டீமில் இருப்பாப்பில், இவங்க ரெண்டு பேரும் யாரோ ஒரு ஸ்பின்னர் ஏற்கனவே இருக்க போகிறாங்க. இது ஏதோ ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா டெஸ்ட் மேட்ச் ரெட் பால் கிரிக்கெட் மூணு ஃபாஸ்ட் போலர் ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மூணு ஸ்பின்னர்ஸ் நம்ம வச்சுருந்தோம், ஓடிஐயில் எது நடக்குமா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அப்போது இதில் சிக்காகோ சக்திவேலோ குல்தீப் யாதவோ அப்படின்ற ரெண்டு பேர் யாரோ ஒரு ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா மிச்சம் இன்னும் ஒரு ஸ்பின்னர் யார், அது வந்து ஜடேஜாவா அக்ஸரா அப்படின்னு வந்து நிற்கும். ஏன்னா மூணு ஃபாஸ்ட் போலர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸோட இந்திய அணி போகவே மாட்டாங்க. முகமது சிராஜ் அண்ட் முகமது ஷமியை வச்சு ரெண்டு பேரை வச்சுட்டு ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இயங்குறது கஷ்டம். ஜெய்தேவ் உணட்கட்டவர்கள் டீமில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் 2012 இப்போ தான் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்குறாரு. ஏற்கனவே டெஸ்ட்லையும் இதே மாதிரி தான் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாரு, எடுத்தோன்னே ஒரு நல்ல ஒரு 5 விக்கெட் ஆளுநர் எடுத்து போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாப்புல கம்பேக்கில். இப்போ திரும்ப டெஸ்ட்டில் கம்பேக் எடுத்து ஓடிஐயில் ஒரு கம்பேக்கு 10 வருஷம் கழிச்சு, இந்த கம்பேக்கில் அவர் வந்து ஸ்குவாடில் இருப்பாரா இல்லை அவருக்கு பதிலாக வந்துட்டு வேறு யாராவது ஸ்குவாடுக்குள்ள இருப்பாங்களா, அது என்ன அப்படின்றத நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்துட்டு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஷமி சிராஜை தாண்டி உம்ரான் மாலிக் இருக்கார், சர்துல் தாக்கூர் இருக்கார், ஜெய்தேவ் உணட்கட் இருக்கார், இவங்களே யாராவது ஒருத்தில் பயன்படுத்துவாங்க. ஆனால் அஷ்தீப் சிங்குக்கு இந்த முறை வந்துட்டு ஒரு பிரேக் கொடுக்கப்பட்டிருக்கு. அஷ்தீப் சிங்க்கு பதிலாக தான் ஜெய்தேவ் உணட்கட் அந்த ஒரு லெஃப்ட் ஆம் பேஸ் போலர் கேட்டகரியில் உள்ளே வந்திருக்காப்புல. அஷ்தீப் சிங் நல்ல மனுஷங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த நோபால் மேட்டர் சர்ச்சை கடைசியாக வந்துச்சு. ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு சீரீஸில் வந்துட்டு நோபால் நிறைய போட்டிருந்தார் அவர், என்னடா இத்தனை நோபால் போடுறாங்கன்னு யோசிச்சாங்கன்னு ரொம்ப தெரியல. பட் டெத் பவுலிங்கில் அவரை மாதிரி நம்மக்கிட்ட இப்போ யாருமே கிடையாதுங்கிறத மிகப்பெரிய பிரச்சனை. ஷமியோ சிராஜோ வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா போடுவாங்க, சர்துல் தாக்கூர் மிடில் ஓவர்ஸில் போடுவார், ஆனால் எண்டில் நல்லா போட்டிருக்க ஒரு ரெண்டே பேர், ஒன்று நம்மளுடைய பும்ரா இன்னொன்று புவி. அதில் புவி அவர்கள் வந்துட்டு ஆல்ரெடி ரெஸ்ட் பண்ணப்பட்டு எங்கே போனார் காணாமல் போயிட்டார், ஏன்டா இவனே எங்கடா போனார் இந்த புவனேஸ்வர் அப்படின்னு நம்ம தேடுறேன், புவனேஸ்வரை காணாமே போட்டாங்க. பும்ராக்கு உடம்பு சரியில்லை, இதில் வந்து இருக்கிறது அஷ்தீப் சிங் மட்டும்தான் இப்போது கொஞ்ச நாளாக டெத் ஓவர்ஸை சூப்பராக போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடியவரை அங்கங்கே பண்ண அல்லு சில்லு பிரச்சனைக்கெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஸ்குவாடை விட்டு தூக்கி அவருக்கு பதிலாக ஜெய்தே உணர்கட்ட ஓடியில் உள்ள கொண்டு வந்தது எந்த அளவுக்கு இவங்களுக்கு உதவுன்றது எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்துக்கு என்ன நடந்தது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதை விட முக்கியமானது டாப் ஆர்டர்லேயுமே பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒரு மூணு ஸ்பாட் இங்கே சர்ச்சையில் இருக்குது. ஒன்று நம்மளுடைய நம்பர் 5 ரிஷப் பண்ட் அவருடைய ஸ்பாட்டை யார் எடுத்துப்பா, சூரியகுமார் யாதவ் கொடுப்பாங்களா இல்லை வந்துட்டு யாருக்கு போகும் அப்படின்றது கே எல் ராகுலுக்கா இஷான் கிஷானுக்கா மிகப்பெரிய கேள்வி. நம்பர் 4 and 3 பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அண்ட் ஸ்ரேயா சையர் தான் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. 1 and 2 பொறுத்த வரைக்கும் ரோஹித் அண்ட் சுப்மன் கில் ஆடுவாங்கன்னு தோணுது. 6 ஹார்திக் பாண்டியா, 7 தான் மறுபடியும் ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ 5 எடுத்து 7 ஜடேஜாவா அக்ஸரா அப்படின்றது. திரும்ப 11 பொறுத்த வரைக்கும் வந்து 3வது ஃபாஸ்ட் போலர் யார், உணட்கட்டா, சர்துல் தாக்கூரா, உம்ரான் மாலிக்கா அப்படின்றது. ஸோ இந்த மூணு ஸ்பாட்டில் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு பார்க்க அதோட உங்களுக்கு பாய்.